வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்டர்மீடியட் எக்ஸாம் ரிலேட்டடான நியூஸை தான் வந்து பார்க்க போகிறோம். இதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமை வந்து எப்படி இப்போ கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி யூனிவர்சிட்டியோடைய விருப்பம் இருந்தால் இன்டர்மீடியட் எக்ஸாமையும் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கம்பல்சரி இல்லை, யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி மாறிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்மீடியட் அப்படின்னு சொன்னால் இப்போ படிக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோடைய அரியர் எக்ஸாம், இதே மாதிரி இன்ஜினியரிங்காக இருந்தால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரோடைய அரியர் எக்ஸாம், இதையும் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கம்பல்சரி அப்படின்னு எதுவும் சொல்லலை, அந்த யூனிவர்சிட்டியோடைய விருப்பம் இருந்தால் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் எக்ஸாம் அரியர் எக்ஸாம் எல்லாமே வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிச்சிருந்திருக்க நிலமையில் இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யூஜிசியிலேருந்து சொன்னதுனால அதையே கோர்ட்டும் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் எக்ஸாமை கம்பல்சரி கண்டிப்பாக நடத்தி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸாம் நடத்தி அதில் மார்க்ஸ் வாங்குறத பேஸ் பண்ணி தான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஃபைனல் இயர் செமஸ்டர் எக்ஸாம் நடத்துகிறத கண்டிப்பாக வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டோடைய எக்ஸாம் நடத்துகிறதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியோடைய விருப்பம் இருந்தால் தான் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் எக்ஸாமாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அந்த ஆஃப்லைன் எக்ஸாம் வந்து ஏற்கனவே இருக்க கொஸ்டின் பேட்டர்னா இல்லை கொஸ்டின் பேட்டர்ன் மாறுதா அப்படிங்கிறத பற்றி விரைவில் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தேர்வு எக்ஸாமினேஷன் சென்டர், ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப்லைனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேட்டர்ன், ஸோ சிலபஸ் எதுவும் குறைப்பாங்களா அப்படிங்கிறதும் டவுட் இருக்குது. சிலபஸ் மேபி குறைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து குறைவு தான், அப்படி நடத்தினாலும் பழைய எக்ஸாம் பேட்டர்னை தான் வந்து நடத்துறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இன்டர்மீடியட் விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து முன்னாடியே வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் அந்த இன்டர்மீடியட் ரிசல்ட்டையுமே வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறையா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அட்டானமஸ் காலேஜஸ் இதில் எல்லாமே வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் அறிவிப்பு வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா இல்லை கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த ஆர்டர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியோட விருப்பம் இருந்தால் தான் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி இன்டர்மீடியட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி நடத்தி ஆகணும் அப்படிங்கிறத எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து கம்பல்சரி நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி இன்டர்மீடியட் அரியர் எக்ஸாம் கம்பல்சரி நடத்தணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. இது யூனிவர்சிட்டியோடைய தரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்டர்மீடியட் எக்ஸாமை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பொறுத்தும் மாறும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருந்தால் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் இன்டர்மீடியட் எக்ஸாம் நடக்கும், அதே மாதிரி இன்ஜினியரிங்காக இருந்தால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். இந்த இன்டர்மீடியட் எக்ஸாம் ரிலேட்டடாக வரக்கூடிய அப்டேட்ஸை வந்து உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஜாப் மற்றும் எஜுகேஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.